ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பால் கொழுக்கட்டை செய்யறத தான் பார்க்க போறோம். இதை எப்படி சுலபமா செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, அரிசி மாவு எடுத்திருக்கோம். ஒரு கப் அரிசி மாவு, இது வறுத்த அரிசி மாவு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமா தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சுடு தண்ணி வச்சு தான் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஹாட் வாட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் மாவை பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கரண்டிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இது போலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்யறதுக்காக மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இந்த மாவுல இருந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையா போட்டுக்கலாம். பால் சைஸ்ல குட்டி குட்டியா உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க. இது போல நீட் நீட்டாகவும் போடலாம், மெலிஸ் மெலிஸா நீட்டாகவும் போடலாம். நம்ம ஆனா குட்டி குட்டி பாலும் போடலாம். குட்டி குட்டியா பால் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன உருண்டை போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசா போட வேணாம், ஏன்னா அது வேகணும். அதுக்காக நம்ம சின்ன சின்ன உருண்டையாவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பாலே எடுத்துக்கோங்க, பச்சை பாலையில் காய்ச்சின பாலே எடுத்து செய்யலாம். 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண அப்புறமா பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், பால் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் உருட்டி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொதிச்சு வரும்போது சேருங்க, பாலை அதுப்பில் ஆட் பண்ணதுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த போல் கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்த அப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது போல் நல்லா கொதிக்கட்டும், அது நல்லா வேகணும். அதுக்காக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், இது போல் கொதிச்சு வரும். இதை கொஞ்சம் லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம ஹார்டாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறமா இது கொஞ்ச நேரம் வேகட்டும். தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்த அப்புறமா நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ண அப்புறமா இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் எல்லாமே கரையணும். சர்க்கரை ஆட் பண்ணதும் நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிரும், நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பால் கொழுக்கட்டை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது அருமையான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியாகவும் டேஸ்டியான ஒரு பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.